क्षणानन्तरमुदार्य कविताच्युते गुरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुभाषे अस्तु तिरुवन्द्रायण इतो இந்த ஹாண்ய அதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகத்தை சேவிச்சிடும். முதல் ஸ்லோகத்துல பொதுவா ஒருத்தன் வந்து முக்தனா இருக்கான்னாக்கா அவனுக்கு ரெண்டு விதமான பலன் கிடைக்கும். ஒன்னா இவனுடைய புண்ணியபாபங்கள் எல்லாம் விழுது, ரெண்டாவது அந்த புண்ணியபாபங்கள் எங்க போய் சேர்றது அப்படின்றது. அதனால இது எல்லாருக்கும் பொதுவானது, அதை நம்ம மனத்துல நினைச்சுக்கணும் அப்படின்னுட்டு முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாக்கா, இத மாதிரி ஒரு உபனிஷத்துல ஆணம் விடுறது, அந்த தியாகம் புண்ணியபாபரூப கர்மாக்களை விடுறது மட்டும் சொல்லப்பட்டது. இன்னொரு உபனிஷத்துல உபாயம், இன்னொரு இடத்துல போய் சேர்றதுக்கு இருக்கோ அது உண்டி, இன்னொரு இடத்துல ரெண்டுமே அங்க எப்படி எப்படி வந்து அங்க படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே அனுசந்தானம் பண்ணணுமா அல்லது ரெண்டுத்தையும் சேர்த்து சமுச்சயமா அப்படின்லாம் கேட்டுட்டு விகல்பம் கூடாது, சேர்த்தே பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது ஸ்லோகத்தினால விசாரிச்சும் பிடிச்சுட்டேன். அப்படி ரெண்டு ஸ்லோகத்தினால பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அதனுடைய இந்த சாரம் என்ன சொல்லிட்டேன். இதன் பேர்ல ஒரு கேள்வி கேட்கிறார். மீமாம்சகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படின்னு பேர். சாஸ்திர பலம் பிரயோக்தரி, நம்ம ஏதாவது கர்மாவை அனுட்டிச்சோம், அந்த கர்மாவுடைய பலன் நான் தான் அனுட்டிக்கிறேன், எனக்கே அது பலனும், வேற யாருக்கும் அது பலன் கிடையாது. நான் எந்த சாஸ்திரத்தை எந்த சாஸ்திரம் சொன்ன எந்த அது லௌகிகமோ வைதிகமோ எதுவா இருந்தால் நம்ம தமிழ் சொல்லுவோம், பொற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம ஒரு கர்மாவை பண்ணினோம்னாக்கா அதோட பலன் அப்புறம் தெரிஞ்சிடும், நம்ம தான் அனுபவிக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது நம்ம எல்லா கர்மாவும் அனுட்டிக்கிறோம், எந்த கர்மாவை நம்ம அனுட்டிக்கிறோமோ அந்த கர்மாவுடைய பலன் நமக்கு தான், நமக்கு தான். இதுதான் அதிகார லட்சணத்துல பூர்ணிமாசிகள் சொல்ற, யாரு கர்மாவை அனுட்டிக்கிறானோ அவனுக்கு தான் அதனுடைய பலன். அதனாலதான் இப்ப யாகத்தை அனுட்டிக்கிறான், யாகத்தை அனுட்டிச்சான்னாக்க அந்த யாகத்தை பண்றவா யாரு, ஒரு யஜமானன். அவன் நிறைய பணம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு சாமக்கிரிகள் எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணினாலும் அந்த ரித்துக்குகள் அது யாகம் பண்றா எதுவும் எல்லாம் இருக்க பாருங்கோ, அத்தரியோ ஆக்னேயர் புத்த பிரம்மா வந்து வித்யாத்தா இந்த மாதிரிலாம் இருக்காளே, அத்தனை வரையும் கூட்டு வச்சுட்டு அவா தான் பண்ணுவார். இந்த எஜமான கூட அவா பண்றா, அவ அத மாதிரி பண்றதுனால இவ அவதான கர்த்தாக்கள். எஜமான இல்லையேன்னாக்கா அப்படி கிடையாது, எஜமானன் அவளுக்கு தட்சிணை கொடுக்கணும், தட்சிணையை வாங்கிக்கிறது தான் அவளுக்கு பலன். நான் மாத்திரம் வாத்தியார் பண்ணி வைக்கிறார், கல்யாணம் கல்யாணம் பண்ணி அவர் தான் மந்திரம் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் கார்த்திகை பண்ணி வைக்கிறத வாத்தியாருக்கு நம்ம தட்சிணை கொடுக்குமே அதுதான் பலன். ஆனால் யஜமானன் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறானே அவனுக்கு தான் அந்த கேள்வி சொந்தம், தீவந்தம் பண்ணா அவனுக்கு தான் எல்லாமே, உபநயனம் பண்ணா அந்த குழந்தைக்கு தான் பிரம்மோபதேசம். வாத்தியார் பண்ணி வைக்கிறதோடு சரி, பண்ணி வச்சுட்டு தட்சிணை வாங்கிக்கிறதோடு சரி, அந்த மாதிரி தான் இந்த ரிச்சுக்குது. அதனால யாரு கர்மாவை அனுட்டிக்கிறாரோ அவளுக்கு தான் பலன். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே தகப்பனார் என்ன பண்ற, ஜாத்தியஷ்டி பண்ற அல்லது புண்ணியாவசனம் பண்ற, அந்த குழந்தைக்கு என்னென்ன வரணுமோ பண்ணி வைக்கிறார். இப்போ பண்றது யாரு, தகப்பனார். யாருக்கோசரம் அந்த குழந்தைக்கு பண்ணினா, இவருக்கு தான் அந்த பலன் தான் வரணும், இவருக்கு தான் வரணும், ஆனா இவருக்கு வரல, அந்த பையனுக்கு தான் போகுது. அதுக்கும் சிகரத்த மாதிரி ஆச்சு. அந்த அப்பாவுக்கு என்ன ஆசை, என் பிள்ளைக்கு இந்த வைபவங்கள் இந்த மங்களங்கள்லாம் உண்டாகட்டும் அப்படிங்கிற சிந்தனையில தான் அந்த தகப்பனால் பண்ற கர்மாவை
அந்த எண்ணத்தை கண்ணா அனுட்டிக்கிறேன். அப்படி அனுட்டிக்கவே அந்த குழந்தைக்கு இந்த வைபவங்கள் மங்களங்கள்லாம் உண்டாகிறது. அதனால அதுவும் தவறல்ல. அதே மாதிரி ஒரு புத்திரன், ஒரு புத்திரன் தன்னுடைய தகப்பனாருக்கு ஆராதனம் பண்றான், கைங்கரியம் கிருத்தியம் பண்றான். இப்ப பாருங்க, இவன் பிதா உத்தேசி பண்றான், இவன் தான் பண்றான், இவனுக்கு திருப்தி இல்லை. அவ பிதா அவர் திருப்தி பண்ற அந்த பித்ருலோகத்தில் இருக்கிறதா சந்தோஷப்படுறார். இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறதுனால யாரு கர்மாவை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்குத்தான் இந்த பலன் கிடைக்கும். பலன்றது அவளுக்கு தான், நான் யாகம் பண்ண எனக்கு தான் அந்த பலன். அதனால நான் தான் அனுபவிக்கணும் அது லௌகிகமோ வைதிகமோ எல்லாம். இப்ப என்ன பண்ணிட்டா இந்த சூத்திரக்காரர் என்ன சொல்லிட்டார், உபநிடதம் சொல்றதுன்னு சொல்றார். உபநிடதம் என்ன சொல்லிட்டு மொத்த புண்ணிய பாபத்தை விட்டுட்டான், நான் என்னுடைய புண்ணிய பாபங்களை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறேன், என்னோட புண்ணியங்கள்லாம் என்னுடைய சுகத்துக்கு இருக்கிற சிநேகிதார் அவளுக்கு போறது, என்னுடைய பாபங்கள்லாம் அந்த விரோதிகள் இருக்கிற சத்துருக்கள் என்னை தேசிக்கிறவா அவளுக்கு போறது. இப்படி நம்ம பண்ற புண்ணியமோ பாபமோ அவைகள்லாம் வந்து இன்னொருத்தருட போறது அப்படின்னு சொல்லிட்டார். இது எப்படி வரும்? ஏன்னா வாக்கியங்களும் இருக்கு, சத்தியமான எப்பாபம் சபந்தம் அதிகச்சதி சபதா எக்கதம் புண்ணியம் சத்தியமானம் உபயித்தது அப்படின்ட்டு இருக்கு. வந்து என்னை யாராவது ரசாமினாக்கா என்னுடைய பாபங்கள் யார் என்னை வைகிறாளோ அவளுக்கு போறது, அவளுடைய புண்ணியங்கள் எனக்கு வருது அப்படின்றத இதிகாசங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுது. இவன் என்னன்னாக்கா இது எப்படி வரும்? நான் பண்ணின பாப்பம் நான் தான் அனுபவிக்கணும், நான் பண்ணின புண்ணியத்துக்கு பலன் நான் தான் அனுபவிக்கணும், அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போறதுன்றது எப்படி சரியாகும்? அதான் அவளுக்கு போகக்கூடாது. ஏன்னா இது சாஸ்திர விரோதம் ஆச்சு அப்படின்னு ஏற்கனவே ஒன்று விஷயம் சொல்லிருக்கோம். பிரயோஜனத்துவ ஆகிரணத்துல அகிருத அபியாகமம் கிருதவிப்ரநாசம், யாரோ பண்ண பாப்பம் நான் பண்ணினது எங்கயோ போயிடுறது. அகிருத அத்தியாகமம், நான் பண்ணாத கர்மா அது எனக்கு வருது, அத்தியாகமம் ஆகமம் வருது. கிருத நாசம், நான் பண்ணினதோ நாசம் அடைஞ்சிருச்சு, நான் அனுபவிக்கல சார், யாரோ பண்ணதான் அனுபவிக்கிறேன். இது பெரிய தோஷமாச்ச சாஸ்திரங்கள்ல. அப்படி இருக்கிற சூத்திரக்காரரோ ஸ்மதிகளோ அல்லது ஸ்ருதிகளோ இந்த மாதிரி எப்படி சொல்லிச்சு? இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சொன்னாக்கா ஒரே சேனல்ல தானே போகணும், ஒரே சேனல்ல போக வேண்டியதை சாஸ்திரமானது எப்படி சொல்றது? அது மாதிரி சொல்லக்கூடாது. இது பரம விருத்தமானது. மீமாம்ச கால சொல்றத நம்ம ஒத்துண்டு இருக்கோம், ஐக்கியசாஸ்திரத்தை ஒத்துண்டு இருக்கோம். மீமாம்ச கால என்ன சொல்றாரோ அதுல 99% நம்ம ஏத்துக்கிறோம். அங்கங்க ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல விரோதங்கள் இருக்கும், எல்லா விஷயத்திலையும் விரோதங்கள்ன்றது கிடையாது. சில விஷயங்கள்ல தான் விரோதம் இருக்கு, பல விஷயங்கள்ல எல்லாமே அப்படியே ஏத்துக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்துல ஸ்பஷ்டமா மீமாம்சைகள் சொல்லிருக்கா, சாஸ்திர பலம் பிரயோகத்தறி, யாரு கர்மாவை பண்றானோ அவனுக்குத்தான் அந்த பலன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்காரு. அப்படி சொல்லிருக்கிற அதுக்கு விரோதமாக நாம் பண்ண பாபம் என்னுடைய சத்ருக்கு போகும், நாம் பண்ண புண்ணியம் என்னுடைய சிநேகிதனுக்கு போகும் அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்ற, இது வந்து இந்த சோகத்தையே தான் சாய்க்கப்படுற. நாம் பண்ணின புண்ணியமோ நாம் பண்ணின பாபமோ அவளுக்கு போல, அது மாதிரி போல, நான் பண்ணின புண்ணியமோ நான் பண்ணின பாப்பமோ அவ யாருக்கும் அது போகல. பின்ன என்ன பண்றது அப்படின்னா, நானும் நம்ம நானும்னு சொல்றதுக்கு அடையணும், அடையதான் எல்லாம் சொல்லிக்கணும், ஏன்னா அதுதான் சரி. அது பாப்ப விஷயங்கள்லாம் சொல்லத்தான் நம்மளதான் சொல்லிக்கணும்.
நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிச்சு மகான்களை சொல்லணும். அதனால அடியன் பண்ண பாபம் எவ்வளவோ பாவம் பண்ண அந்த பாபங்கள்லாம் அவன் சொல்லிட்டு போறதுன்னு சொல்றேன். அது எப்படி அப்படின்னாக்கா அந்த மாதிரி நாங்கள் சொல்லவே சொல்லலை. ஒரு பிரம்மை வச்சு அவனுடைய புண்ணிய பாபங்கள் விரோதிகிட்டையும் அந்த மாதிரி சிநேகிதங்கிட்டையும் போறது அப்படின்னு நாங்கள் அந்த மாதிரி சொல்லலை. வேற எப்படி சொல்றோம்? அந்த புண்ணியமோ பலமோ புண்ணியமோ பாவமோ அதனுடைய பலம் என்னது? சுகமோ துக்கமோ அவைகள் ஒரு சுகத்திட்டையோ ஒரு துருகிறது அதாவது கெட்டவன் துஷ்டங்கிட்டையோ எனக்கு சத்ருவோ அல்லது என்னுடைய சிநேகிதனோ அவங்கிட்ட உண்டாகுதுன்னு சொல்லலை. நான் பண்ண புண்ணிய பாப ரூப கர்மா அவகிட்டயே போயிடுறது அதுவும் சொல்லலை. அதனோட பலனும் அந்த கர்மாவுடைய பலன் தான் உண்டாகிறது அதுவும் நாங்கள் சொல்லலை. ரெண்டுமே சொல்லலை. அதாவது நான் பண்ணின பாபம் நான் பண்ணின புண்ணியம் அது என்னுடைய விரோதிகிட்டையோ என்னுடைய இதுகிட்டையோ போல நண்பன்கிட்டயோ போகல. அவனுடைய பலனும் பலனும் அவனுக்கு வரல. இந்த கர்மா போல கர்மாவுடைய பணம் ஒண்டி வருது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லலை. ரெண்டுமே நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா அந்த அவாவா கர்ம பலன் தான் சுகத்துக்களுக்கோ துஷ்டத்துக்களுக்கோ இருக்கு. நமக்கு நம்மளது இல்லை. அவாவுடைய பண்ண அவா பண்ண கர்மா இருக்கும் இல்லையோ அதனுடைய பலன் தான் அங்கே அவா இருக்கு. நான் பண்ண கர்மாவனுடைய பலன் எனக்கு அவனுடைய பண்ண கர்மாவனுடைய பலன் அவளுக்கு இப்படிதான் சித்தாந்தம். இப்போ ஸ்ருதியோ இவ பண்ண புண்ணியம் நண்பன் கிட்ட போறது நான் பண்ண பாபம் ஒரு சத்ரு கிட்ட போறதுன்னு சொல்லிடுச்சு ஸ்ருதியும் ஸ்மதியும். ஆனா சுவாமி ஒன்று சொல்லிக்கிற நான் பண்ண புண்ணியமோ பாபமோ அவகிட்ட போல அந்த புண்ணியத்தினுடையோ பாபத்தினுடையோ பலன் அவகிட்ட போகல அவளுடைய கர்ம தான் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்ற. அப்படின்னா பரஸ்பரம் விருத்தமா இருக்கு. ஸ்மிருதி சொல்றதும் ஸ்மிருதி சொல்றதும் ஒரே சேனல்ல போறது. தேவிகம் சாய்க்கிறதோ விருத்தமா இருக்க மாதிரி இருக்கு. எம்பெருமான இடத்துல உள்ள இது தேவிகம் திரவுள்ளு சொல்லக்கூடாது. எம்பெருமான இடத்துல உள்ள அதனால சோகரமா சாய்க்கிறார் சுவாமி. அப்படின்னாக்கா இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். என்ன ஒருத்தன் துவேஷிக்கிறான், என்ன ஒருத்தன் பிரீதியா பார்க்கிறான், எங்கிட்ட ஆசையா ஒருத்தன் இருக்கான், எங்கிட்ட ஒருத்தன் துவேஷத்தோட இருக்கான். இப்ப அந்த துவேஷம் எங்கிட்ட பண்ணணும் இல்லையோ, அந்த மாதிரி எங்கிட்ட பிரீதி பண்ணணும் இல்லையோ, அந்த பிரீதிக்கு ஒரு பலன் வரணும், துவேஷத்துக்கு ஒரு பலன் வரணும். என்னுடைய விரோதி அதாவது அடியே அண்ண விரோதி அடியனுடைய நான் தான் அப்ப விரோதி. அவனுக்கு ஒரு பிரபன்னன் அல்லது ஒரு பக்தி யோக நிஷ்டன் அவனுக்கு நான் விரோதியா இருக்கேன்னா நான் அவனை சிந்தே இருக்கேன். லோகத்துல சகஜம் அபராத சகசர பாஜனன்ற ஆள் வந்தார். ஒன்னு ரெண்டு பாவமா பண்றேன் அகமத் அபராத சக்கரவர்த்திங்கிற சுவாமி தப்பு பண்ணாதவா யாரு? சுவாமி சாட்சிக்கிறார் தானே, ஆளவந்தார் சாட்சிக்கிறார். அது எப்படி பண்ணாலும் சரி கத்தியங்களை பாருங்க. சரணாதி கத்தியத்துல எம்பெருமானார் தன்னை பத்தி எப்படி சாட்சிக்கிறார்? அவள்லாம் மகோன்னதமான புருஷோத்தமாள், எம்பெருமானுக்கு சம அவள்லாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியாரே பண்ணச்சுன்னா அவள்லாம் எவ்வளவு. அதனால நம்ம விரோதனை வைக்கச்சுட்டு இருக்கோம். நிறைய பேரை கண்ணாமணன் வெய்யறோம், எல்லாம் தேஷம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம துவேஷம் பண்ணினோம்னாக்கா அந்த சமயத்துல நான் யாருக்கிட்ட துவேஷத்தை காமிச்சினோம் அவளுடைய அந்த துவேஷத்தை காமிச்சினோம் இல்லையோ அதுக்கு பலன் எனக்கு வரணும். அந்த பலன் என்னன்னா அவன் பண்ண பாப்ப பலன் எனக்கு வராது. வேற என்ன வரும்? நான் காமிச்ச துவேஷத்துக்கு அவன் ஒரு பாவம் பண்ணணும் இல்லையோ, அந்த முக்தன் முமுக்ஷு பக்தியோகம் பண்ணுவேன், அந்த பாப பலனுக்கு சமமான பலன் எனக்கு வருது. என்னவா அழகான ஒரு யுக்தி பாருங்க. நான் ஒருத்தரை துவேஷிக்கிறேன், நான் துவேஷிச்சேன்னாக்கா
அந்த தேசத்துக்கு ஒரு பலன் வரணும். நம்ம தப்பு அதுவும் ஒரு தப்பு தானே. யாரையும் அவசரப்படக்கூடாது, யாரையும் துவேஷிக்கக்கூடாது. அரியணும் துவேஷிச்சுட்டு இருக்க அத்தனை பேருச்சியும். அப்ப துவேஷிச்சுட்டு இருந்தேன்னாக்கா அந்த துவேஷத்துக்கு எனக்கு பலன் வரணும். அந்த பலன் நான் துவேஷிச்சதுடைய பலன் அது எதுனாக்கா அந்த பக்தியோக நிஷ்டன் இருக்கானே அவன் பண்ணின பாபத்துக்கு என்ன பலன் இருக்குமோ அந்த மாதிரி, அந்த மாதிரி பலன், அந்த மாதிரி பலன் என்னுடைய நாம் பண்ண துவேஷத்துக்கு வரும். அதே அந்த அந்த பக்தியோக நிஷ்டருக்கு பேர் பாருங்கோ, அந்த பக்தியோக நிஷ்டர் எங்கிட்ட ரொம்ப பிரீதியா இருக்காரு, எங்கிட்ட ரொம்ப பிரீதியா இருக்கு. அப்போ நான் மோட்சத்துக்கு போகச்ச அந்த நான் புண்ணியத்தை விடணும்னோ, புண்ணியத்தை நான் விட்டேன்னாக்கா அவர் எங்கிட்ட பிரீதியா இருந்தார். அந்த பிரீதிக்கு பலன் அரியன் பண்ண புண்ணியத்தினுடைய பலன் இருக்கு பாருங்கோ, அத மாதிரி ஒரு பலன் அவருக்கு. இதுதான் சாஸ்திரத்தினுடைய சூக்ஷமான விஷயம். ஏன்னா நாம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. காத்தால எழுந்துக்கிறோம், காத்தால எழுந்து ராத்திரி திருப்பி தூங்க போறோம். இது தைனந்தின வியாபாரம், நிச்சயப்படி நம்ம பண்ற வியாபாரம். இது ஏற்கனவே ஒரு கீதா பாஷத்தை சாய்க்கிறார். அதாவது நாம வந்து படுத்துக்க போறோமோ, படுத்துக்க போற சமயத்துல நான் காத்தால எழுந்தேன், நான் என்னென்ன பண்ணேன், காத்தால எழுந்தேன், கை கால் அரம்பினேன், பல் தேய்ச்சேன், தீர்த்தா மாடினேன், வஸ்திரம் துவைச்சேன், தீர்த்தா மாடினேன், அதுக்கப்புறம் வஸ்திரத்துல உடத்தினேன், வேட்டையை உடுத்தினேன், திருமணிட்டேன், சந்தியாவம் நின்னேன், இந்த மாதிரியும் போறது நல்ல நல்ல கர்மாக்கள். அதே காத்தால என்ன குடிக்கவே இல்லை, இன்னைக்கு அவன் அட்டிக்கணும், அவன் அட்டிக்கணும், 100 வாட்டி அத்த பண்ணணும், இந்த பண்ணணும், அந்த மாதிரி சிந்தனை நமக்கு வருது. அதெல்லாம் கூட நம்ம பண்றோம். இந்த மாதிரி சகஜம் இது, ஏன்னா நம்முடைய பாபங்கள் அப்படி பண்ண வைக்கிறது. அதனால நீங்க ராத்திரி நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்துட்டு அதை அப்படியே சேர்ந்து நிறுத்தி பாருங்க. சொல்லணும் எவ்வளவு நல்லது பண்ணும், எவ்வளவு கெடுதல் பண்றோம், எப்படி எப்படிலாம் நாம நூர்த்திச்சோம், அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்த்தாக்க நமக்கு தெரியும் இன்னைக்கு கர்த்தாலேருந்து சாயங்காலம் பரியந்தம் எவ்வளவு புண்ணியம் பண்ணும், எவ்வளவு பாபம் பண்ணும். அதுல நம்மளை திருத்திக்கலாம், திருத்திக்கலாம், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நமக்கே மனசு உறுத்திட்டு இருக்கும். நான் ரொம்ப வச்சிருக்கேன், யாரையா எதையாவது ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, பற்றினு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம், அதனால அவளுக்கு மனசு கஷ்டம் வந்து நினைச்சுக்கோங்க. அந்த சமயத்துல நம்ம மனசே குறு கொடுக்கும், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டுமே, இந்த மாதிரி பண்ணிட்டுமே, வேற யாரா எனக்கு பண்ணிட்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுவே எனக்கு குறுகொடுக்கும், நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் தான் ஏதோ நடந்தது ஆசிரம விஷயத்துல, அதெல்லாம் மறந்துடணும் மறந்துடணும் பார்த்தாலும் எப்படி படுத்தினா, எப்படி படுத்தினா, என்னால எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பா, அவளால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த சிந்தனைலாம் வருது வருது. அதெல்லாம் நான் பண்ணினதும் தவறு, அவ பண்ணினதும் தவறு தான், அவள் சொல்றதுக்கு அது எனக்கு அருகதை கிடையாது. அதனால என்னென்ன நம்ம நிறைய தப்பு பண்றோம், நிறைய நல்லது பண்றோம், ரெண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரெண்டத்தையும் சீர்திருத்தி பாருங்க, அது எதுவும் சொல்ல அவளை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நம்ம பண்றது நல்லது எது கெடுதல் எதுன்னு தெரியும். அதுலேருந்து நம்மளால மீள முடியும், மீண்டு வர முடியும். எம்பெருமான் நம்ம மனசு எப்படி போறதோ அவன் எதிர்பார்க்கறது இதான். ஏதாவது ஒரு வியாஜத்தை பண்ணு, நல்லது பண்ணணும்னு ஆரம்பி, நல்லது பண்ணணும் ஆரம்பிச்சுட்டாலே போறோம். அதுக்கேத்த மாதிரி நான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் பண்ணணும். என் பெருமான் அவன் எதிர்பார்க்கறது இதான், நீ நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டாலே போறோம். உனக்கு உடனே நேற்று தான் சொல்றேன் கீதா பாஷ்யத்தில், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. உன் தர்மாத்மா, தர்மம்னா உபாசனம், ஆத்மானா மனசு, அனன்ய பிரயோஜனாக அவன் கணக்க உபாசனத்தை பண்ணினான்னாக்கா அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பு போயிடுமா, தப்பு போயிடும். அதனால நீங்க வந்து மனசை பெருமாள்கிட்ட லயிச்சிருங்க அப்படிங்கிற, அதனால நம்ம நிறைய பண்றோம். அதனால என்ன எடுத்தோ அவன் பண்ண புண்ணியமோ பாவமோ, அதாவது துவேஷமோ அல்லது பிரீத்தியோ, ஸ்நேகிதனாவும் இருக்கான் ஒருத்தன்,
இப்போ எனக்கு நிறைய பேர் சிநேகிதாள், அந்த மாதிரி என்ன பிடிக்காதவாள் நிறைய பேர் இருக்கலாம். ஒருத்தர் என்கிட்ட சிநேகத்தை காமிக்கிறா, இன்னொருத்தர் தேசத்தை காமிக்கிறா, நானும் அப்படிதான் இருக்கேன். அப்படி இருந்தோம்னாக்க அந்த சிநேகத்தை காமிச்சேன்னாக்க அதுக்கும் பலன் உண்டு, தேசத்தை காமிச்சாக்க அதுக்கும் பலன் உண்டு. ஒரு வாரம் முன்னாடி அப்படின்னு கேள்விப்பட்டேன், பெரிய சுவாமி அவர் கடைசி காலத்துல அவருடைய திருவடி இவ்வளவு பெருசா வீங்கிட்டு இருப்பான், வீங்கிட்டு இருப்பான். அந்த சுவாமி கிட்ட வந்து சில பேர் கேட்டாலாம், அரியன் என்னாச்சு தேவருடைய திருவடி இப்படி வீங்கிட்டு இருத்தே அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு சுவாமி சாத்தேனா, சிஷ்ய பாவம் குருவரபி அப்படின்ட்டு. சிஷ்யாவுக்கு ஏதோ பாவம் பண்ற, நம்ம சிஷ்யா தானே, அதை ஏத்துக்கிறேன். அந்த பாவம் என் காலில் இப்படி எடுத்து, அதனால என்ன எடுத்து போட்டவை அப்படின்ட்டு சுவாமி. சுவாமிக்கு தேங்காய் உடைச்ச மாதிரி தான் பேச தெரியும். சுவாமி என்னைக்குமே கிடையாது, ஆனா படிச்சுன்னு பேசியாத சுவாமி யதார்த்தவாதி, பெரிய மகான். அப்படிப்பட்ட மகான்கள்னா சேவிக்கவே முடியாது. அந்த மாதிரி உத்தம பிரகிருதி சுவாமி அப்படின்னு சாட்சியம். அதனால நம்ம பண்ற புண்ணியமோ பாவமோ, அதாவது தேசமோ அந்த சிநேகிதமோ, அதுக்கு பலன் நிச்சயம் சொல்லணும். அந்த பலன் எல்லாம் இருக்கக்கூடாது, அது என்னுடைய கர்ம பலன் தான் அது. அப்படின்னாக்கா நான் யார நான் துவேஷிச்சேனோ அவருடைய புண்ணியங்கள்லாம் எனக்கு வருது, அந்த பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சுருதி சொல்லித்து அது விரோதமா இருக்குது. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னாக்க, வாஸ்தவமான விஷயம் சுருதி சொன்னது உண்மை, நாங்க சொல்றதும் உண்மை, ரெண்டு பேருக்கும் சமன்வயப்படுத்து. ஏன்னா கேள்வி என்ன, ஒத்தர் பண்ண புண்ணியம் இன்னொருத்தருக்கு போகாது, ஒத்தர் பண்ண பாபம் இன்னொருத்தருக்கு போகாது. ஏன்னா யார் தப்பு தப்பு பண்ணானோ அவன் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நேத்தான் சொன்னேன், பாபம் பிரஜாம் நாசகத்தை கிரியமானம் புனஸ்தனா, வந்து புனர் நட்ட பிரஜ பாபமேவ புனராரம்பத்தே ஜிஜ அப்படின்னு. நான் பாவம் பண்ணேன், உடனே அந்த பாவம் என்ன பண்றது, என்னை திருப்பி அதை அனுபவிக்க வைக்கிறது. அனுபவிக்க வச்சாக்கா திருப்பி பாவம் பண்ண வைப்போம், திருப்பி திருப்பி சங்கடிச்சு விடாது. பாவம் பண்ணிட்டே இருப்பேன், பலத்தை அனுபவிச்சுட்டே இருப்பேன், திருப்பி திருப்பி அதனோட பாவம் அதனோட பாவம், கடைசியில எப்பொழுதும் அந்த பாப சாகரத்திலேயே நம்ம இருப்போம். அதனால நான் பண்ணிடுறதுக்கு நான் தான் அனுபவிக்கணும், இன்னொருத்தருக்கு போகாதே. அதனால சுருதியோ இன்னொருத்தருக்கு போகணும்னு சுருதித்து, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நான் சொல்றது ஒருத்தருடைய கர்மா அதனுடைய பலமோ இன்னொருத்தருக்கு போகவே போகாது. அதனால அந்தந்த அவாவாருடைய அவாவாருடைய அந்த தேசத்துக்கோ பிரீத்திக்கோ சேகத்துக்கோ வேண்டிய பலனை அவ அனுபவிக்கிறார். அதோட பரிமாணம் சொல்லப்படுறது, அளவு அதோட அளவானது இங்க சொல்லப்படுறது. இவன் கணக்க பிரீதி பண்ணான்னாக்கா, யார பிரீதி பண்ணானோ அவனுடைய புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு இவனுக்கு வரும், இவன் பிரீதிக்கு பலமா வரும். இவன் பண்ற சிநேகத்துக்கு அவன் பண்ண இவனால பிரீதி பண்ணப்பட்டவன் சிநேகிக்கப்பட்டவன் அவனுடைய புண்ணிய படம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அளவு, அந்த அளவு அந்த அளவு இவனுடைய சிநேகத்துக்கு பலனாக கிடைக்கும். அதே மாதிரி இவங்க நான்கணக்க ஒருத்தர் தேடிச்சேன்னாக்கா, அவர் பண்ண பாபத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அது நான் பண்ண துவேஷத்துக்கு பலனாக கிடைக்கும், அவ்வளவு அளவு. மற்றபடி அவருடைய புண்ணியமோ பாவமோ எனக்கு வரவே வராது. அந்த பரிமாணம் நான் சொல்லப்படுது. ஏன்னா எம்பெருமான அதை பண்றான், ஏன்னா நம்ம எவ்வளவு புண்ணியகர்மா பண்றோமோ அதுக்கு அதுக்கு என்ன இருக்கோ அந்த புண்ணிய பலன், அது நாமோ அனுகூலமா இருந்தோம்னாக்கா அந்த அத்தியாத்மத்துக்கள் பிரமயத்து நிறைய புண்ணியாக்கள் பண்ணிருக்கான், நிறைய புண்ணியகர்மாக்களை பண்ணிருக்கான். அவங்ககிட்ட நம்ம அனுகூலமா இருக்கோம், பிரீதியை காமிக்கிறோம். அப்போ அவன் எவ்வளவு பண்ணானோ அவ்வளவு அளவு நமக்கு வரும். அதை பகவான் கொடுக்கறான்.
அதே மாதிரி நம்ம வந்து அவனுக்கு பிரதிகூலம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரதிகூலம் எவ்வளவு பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அவன் எவ்வளவு பாவம் பண்ணானோ அவ்வளவு பலத்தை நமக்கு கொடுக்கறான். அதனால பெருமாளால் தரப்படாது. அதனால இது நிஷ்கர்ஷம், இது நிஷ்கர்ஷம் என்ன அப்படின்னா, நான் ஒருத்தரை தேசிக்கிறேன், அப்ப தேசிச்சேன்னாக்கா அந்த தேசத்துக்கு பலன் தரணும். பகவான் என்ன பண்றான், நான் யாரும் தேசிச்சேனோ அவரால் எவ்வளவு பாவம் பண்ணப்பட்டதோ அதனுடைய அளவு, அந்த பாவ பலன் எவ்வளவு இருக்கும் அந்த பலனுடைய அளவு நான் பண்ண தேசத்துக்கு பலமாக ஈடாக கொடுக்கிற. அதே என்ன ஒருத்தர் பிரீதியா பாக்குற, அப்படி பிரீதியா பார்க்கச்ச அந்த பிரீதிக்கு பலன் நான் எவ்வளவு புண்ணியகரமாக பண்ணணும் அதனுடைய பலன் எவ்வளவு இருக்கோ அந்த பலத்தினுடைய அளவே இருக்கிறார். அதாவது எப்படி அது அப்படின்னா, அது குமார தேசிகன் ரொம்ப அழகா சொல்ற, நிறைய புண்ணியங்கள் நம்ம பண்றோம், அந்த புண்ணிய பலனையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம அனுபவிக்காத புண்ணியகரமா இருக்குமோ இல்லையோ அதனுடைய பலன் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பலனை கொடுக்குற. அதனால நிறைய நம்ம பாவம் பண்றோம், அந்த பாவம் செஞ்சது பாவம், செஞ்சது கர்மாவில பாப்பங்கள், அந்த பாவம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நமக்கு கொடுக்குற அந்த பலன், அந்த பலன் நம்ம பண்ண பிரிகூலத்துக்கு கொடுக்குற. அதனால இது என்ன விரோதம் இருக்கு, இவ்வளவுதான், இதான் நிஷ்கர்ஷம். ஆகவே மீமாம்சகால் சொன்ன சாஸ்திர படம் பிரயோக்தரி அப்படின்றதும் இங்க சரியா போயிடுத்து. உபநிட சொன்னத்து சொன்ன அதனுடைய உபபாதனமும் சரியா போயிடுத்து. அதே மாதிரி அகிருத அத்தியாகமம் கதவை பிரநாசம் அந்த தோஷம் வராமல் இருக்கணும், அது நீங்க சொல்லப்பட்டதா எடுத்து. ஆக ஸ்ருதி ஸ்மிருதி சாமரஸ்யம், யுக்தி சாமரஸ்யம், தோஷ நிவாரணம், எம்பெருமானாருடைய ஆளந்தாவுடைய நாளவழிகளுடைய சூத்திரக்காரருடைய பகவானுடைய என்னென்ன திருவுள்ளமோ அது அத்தனையும் சொல்லிட்டாரு. இங்கே தத்துவம் தாக்கிறத்துல ஜீவசரத்துல சாய்ச்சிருக்கார் சுவாமி, இங்க சாராவளியில இந்த இடத்துல இங்கேயும் சாய்க்கிறார். அதனால இந்த மாதிரியாக ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும், அந்த நிர்ணயம் பண்றதுக்கு போதும்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமி அனுகிரகிக்கிறார். ஆக யாரு பண்ண கர்மாவா இருந்தாலும் அவா தான் அனுபவிக்கணும், ஒரே ஒரு சுவாரஸ்யம். இப்ப அவன் கர்மா பண்ணான் பக்தி யோக நிஷ்டன், புண்ணியமும் பண்ணினான் பாவமும் பண்ணினான், அவன் முக்தனா போறான். அந்த சமயத்துல இவன் அனுபவிக்கல, இன்னும் அந்த கர்மாவை கர்மாவனுடைய பலனை அவன் அனுபவிக்கவே இல்லையே, அவன் அனுபவிக்கவே இல்லை. அவன் அனுபவிக்கவே அனுபவிக்காததுனால இப்ப நீங்க தானே சொன்னீங்களோ அவாவா பண்ண கர்மாவை அவாவான் அனுபவிக்கணும் அந்த பலத்தை அப்படின்னு சொன்னீங்களோ, இப்ப இவன் அனுபவிக்கவே இல்லையே, அது எப்படி இப்ப சரியாகும் கேட்டு வரும். அதுக்கு சமாதானம்னா, அது வித்யா மகாத்மியம், வித்யனுடைய மகாத்மியம், நம்ம பண்ற வித்யா இருக்கே அந்த வித்யானது அதுக்கு ரொம்ப பிரபாவம் அதிகம். நம்ம எவ்வளவோ சரணாகதி பண்றோம், ஆச்சாரியமா சரணாகதியா விட்டு சொல்றோம், நிம்மதியா தேசிகம் சாய்க்கிற சாங்க பிரதானாதிகாரத்திலயும் நோ ஒருத்தன் ஒரு வஸ்து வச்சுட்டு இருக்கான், ரொம்ப ரொம்ப சொந்த வஸ்து, அந்த வஸ்து ரஷிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை, உடனே தனக்கு வேண்டியவன் ரொம்ப அனுகூலம், அவங்க கிட்ட பத்திரமா கொடுத்துருக்கேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். மாறுற கை வச்சு நிம்மதியா தூங்குவான், ஏன்னா அவனுக்கு அதனுடைய பாரம் போயிடுது, பாரம் போயிடுது நிம்மதியா. கல்யாணத்துக்கு எவ்வளவோ நாங்க ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், அப்போ நிறைய தங்கம் வெள்ளி வெள்ளி எல்லாம் வாங்கினேன், வச்சுக்கிறது பயமா இருந்தது, எத்தனையோ வாட்டி திருவிழா போயிடுது. அதே தௌர்பாக்கியம் நம்ம உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம், ஆனா திருமண திருவிழம் என்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய போச்சு. ரெண்டு வருஷம் முன்னாடி இதே டைம் ஜூன் 10-12 இருக்கும், அந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல ஆத்த உடைச்சி போய் எங்க எதிர்த்து எங்க மாமாமா இவ்வளவு இவன் ரெண்டாவது பொண்ணு அந்த ரத்னியா இருந்தா, அதான் பிரெக்னண்டா, ரெண்டு பேரும் ஒன்னா அங்க படுத்துட்டா எவனோ பார்த்தனா உடைச்சு போயிட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட 7,00,000 ரூபாய்க்கு இருக்கும், அது அப்படியே போயிடுத்து. பகவத் சங்கல்பம் இத மாதிரிலாம் போயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் எழுதுன்னு இருக்குமோ, நமக்கு அது அனுபவிக்கிறதுக்கு அது இது இல்லை,
பெருமான் அனுபவிக்கல அவ்வளவுதான். மற்றபடி நம்ம இது இல்லை. அதனால இது வந்து நம்ம சவனாகிரி உற்பத்தி பண்ணிருக்கோம், பண்ணிட்டா இத மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் வரும், எத்தனையோ இது வரும். ஆனா சுவாமி என்ன சாய்க்கிற அந்த வஸ்துவை ஒத்தருக்கு நான் பத்திரமா கொடுத்து வச்சிருந்தேன்னாக்கா நிம்மதியா தூங்கலாமே. அதே ஆத்துல வச்சுட்டு எதிராத்திர போய் தூங்கினா உடச்சு போய் எடுத்துன்னு போயிட்டான். இது சுவாமி சாய்க்கிறார். அந்த மாதிரிதான் இதுவும் திருமால் கிட்ட நாம எனக்கு பரநியாசம் பண்றோம், பிரபத்தி பண்ணிட்டோம், நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் பக்தி உபநிஷ்டன் பக்தியை அனுப்பிக்கிறான், அந்த உபாசனத்தை அனுப்பிக்கிறான், அந்த சமயத்துல அவனுக்கும் நிம்மதி வந்துடுது. அந்த வித்யா மகாத்தியத்தினால அவனுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயிடுது. அதனால இதுல ஒண்ணுமே விரோதம் வராது. அததான் சாஸ்திர படம் பிரயோக்தரின் சொன்னது, எல்லாமே சமன்வயமாக்கிடுது, எல்லா சாஸ்திரமும் சரியா போயிடுது. காரணம் என்னன்னாக்கா கர்த்தாதிகளத்தை சொல்லிருக்கோம், கர்த்தா சாஸ்திரார்த்த வத்வாத் அப்படின்னு சொல்லிருக்கோம். இவன் தான் கர்த்தா. ஏன் இவன் கர்த்தா அப்படின்னாக்கா அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அதனுடைய பலன்கள் இருக்கு பாருங்க, அந்த பலனுக்கு போக்தா இவன் தான், போக்தா இவன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு விரோதமா இங்க சொல்லப்படி ஆயிடுமே. அதனால இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயம், யாரு கர்த்தாவோ அவன் தான் பலத்தை அனுபவிக்கணும். ஆனால் உபனிஷத்தோ இப்படி சொல்லித்தேன்னாக்கா அவசரமான விஷயம். என்ன அர்த்தம்? நாம் பண்ற துவேரத்தினுடைய பலன், அவன் அந்த பக்தி யோக நிச்சயம் பண்ண பாபத்தினுடைய பலன் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு எனக்கு கிடைக்கும். நாம் பண்ற பிரீதி, அந்த பிரீதியினுடைய பலன் அந்த பக்தி யோக நிச்சயம் கிட்ட எவ்வளவு புண்ணியம், இதுவரையும் பலன் கொடுக்கப்படல, அந்த பலத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு எனக்கு வரும், அதை பகவான் அனுகிரகிப்பான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால தைக்கிறேன். பாருங்க, கர்த்தா தேனேவ போக்யம் சுபமிதரதபி தாபிதம் கர்ம காண்டே தஸ்மாத் பிரம்மஜ்ஞ கர்ம விரதிவ நாபதே சித்தயுக்தம் வித்யா மாஹாத்மதோயத் விகலதி விதுடா கர்ம தஸ்ஸாத்ய துல்யம் வித்வத்தத்வேட பக்தியோ பழமதி கதனே வாக்கிய தாத்தீய சித்தே. அதாவது கர்மகாண்டே, கர்மகாண்டத்துல நியமாவசகம் சொல்லிருக்கா, என்ன சொல்லிருக்கா, சுபம் இதரதபி புண்ணியகர்மாவோ அதனுடைய பலன் சுபம் பிரியம் சுகம் அர்த்தம். அது மாதிரி இதரதபி பாப கர்மா அதனுடைய பலன் இது மாதிரி அசுபம் துக்கம். அது அது தேனீவ கர்த்தா போக்யம், எவன் இந்த கர்மாவை அனுஷ்டிப்பானோ, இந்த கர்மாவை பண்றவன் தப்பு பண்றான், தப்போட பலனை அவன் அனுபவிக்கணும், நல்லது பண்றான், நல்லதோட பலத்தை அனுபவிக்கணும், அவனாலேயே அனுபவிக்கணும் அப்படின்ட்டு கர்த்தா போக்யம் அவனாலேயே அனுபவிக்க வேணும் அப்படின்னு சாஸ்திர பலம் பிரயோகத்தருகி அந்த மாதிரி சொல்லிருக்கா. இது ஸ்தாபிதம், யார் யாரு என்னென்ன கர்மாவை பண்றாளோ அது லௌகிகமோ வைதிகமோ புண்ணியமோ பாபமோ எதுவா இருந்தாலும் யார் யார் பண்றாளோ அவாவாளால்தான் அந்தந்த பலத்தை அனுபவிக்கப்பட வேணும் அப்படின்னுட்டு ஸ்தாபிதம் சித்தாந்தம் பண்ணப்பட்டது நியமம் செய்த தஸ்மாத். அதனால இன்னொருத்தர் பண்ண கர்மா இன்னொருத்தருக்கு வரும், அது வராது, வரும்னு ஆனா சொல்றது உபநிஷத்து. பிரம்மஜ்ய கர்ம துவேஷதி சுஹதிவா ந ஆபத்தேய, பிரம்மஜ்ய கர்ம பிரம்மவித்து பக்தி உபநிஷ்டன் அந்த மோக்ஷருக்கானே அவனுடைய கர்மா புண்ணியபாபரோட கர்மா துவேஷதி துவேஷிக்கிறவன் துஷ்டன் பாபி சத்ரு அவங்கிட்ட துவேஷதி அவங்கிட்ட புண்ணிய கர்மா இல்ல பாப கர்மா போகாது. சுகர்திவா அதாவது நல்லவன் இருக்கானே சுகர்திவா அந்த சுகர்திவா நமக்கு நண்பன் இருக்கானே அவங்கிட்டயா நாப்பதே அவங்கிட்டயோ வராது.
அது நான் ஆபத்து, அது வரவே வராது. ஏன்னா அப்படிப்பட்டவன், அவன் பண்றது அவன் தான் அனுபவிச்சானோ, இப்படிதான் நீ வம்சகம் சொல்லிருக்கா அப்படின்னு கேள்வி வந்தது. இது இந்த மாதிரி சொல்றது அயுக்தம். உபநிடதம் சொன்னதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. உபநிடதனுடைய வாக்கிய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம நியமாம்சகம் சொன்னத அப்படியே நாங்களும் அதை ஒத்துக்கணும். ஆனா வாக்கியம் தப்புன்னு சொல்லாத, வாக்கியத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கும். தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சிக்காம நாம பாட்டுக்க எதையாவது சொல்லக்கூடாது. நாம பாட்டு எதையாவது சொல்லக்கூடாது. அது என்ன வாக்கிய தாத்பரியம்னுட்டு ஆச்சாரியாரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளே சொல்லக்கூடாது. இது ஐயம். ஏன்னா விதுஷக இந்த வித்வான் இருக்கான பிரம்ம வித்து அவனுடைய வித்யா மகாத்யா வித்யா மகாத்யத பிரம்மத்தினுடைய உபாசன சாமர்த்தியம் அவன் பண்ற உபாசன பண்ற அது சாமர்த்தியம். அது வந்து அவனுடைய பிரபாவம் மகாத்யம். அந்த மகாத்யத்தினால வித்யனுடைய மகாத்யத்தினால சாமர்த்தியத்தினால அந்த பிரம்மவித்தினுடைய எந்த எந்த புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ இருக்குதோ அவைகள்லாம் இவனால விடப்படுறது. விடப்படுறது சஞ்சித கர்மா அத்தனையும் ஒப்புவான். பிராணத்த கர்மா ஒன்றுதான் அனுபவிப்பான். பிரபஞ்சனுக்கு ரெண்டுமே போயிடும். ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு சஞ்சித கர்மா போகும். அந்த பிராணத்த கர்மா அனுபவிக்க போக்கியம். அனுபவிச்சாதான் அதை நாசமாகும். அனுபவிச்சுதான் அதை நாசம் பண்ணணும். அதனால அந்த ரெண்டு கர்மா புண்ணியரூப கர்மா பாபரூப கர்மா அது விடப்படுறது. தசாத்திய பல துல்லியம் அதனால சாதிக்கக்கூடிய பலன் அதுக்கு துல்லியமான பலன் அது எப்படியோ அதுதான். அவன் அவன் வந்து புண்ணியத்தை அனுஷ்டிச்சான் பாபத்தை அனுஷ்டிச்சான் பக்தியோக நட்டான். அந்த புண்ணிய பாபங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவோ பலன்கள் வருது. அந்த பலன் இன்னும் பெருமாள் பலன் கொடுக்கல. அதுக்கு என்னன்னா நாசமா போயிடுது. அதுவே அதுவே வித்யா மகாத்யத்தினால அது இறங்குறது கீழே போயிடும். விட்டுறான் விட்டுட்டான்னாக்க அது அந்த புண்ணியத்தினுடைய பலன் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பலன் இவன் பண்ண பிரீதியினுடைய அதாவது சுகத்திற்கான சிநேகிதன் அவனுக்கு அவ்வளவு பலன் வரும். அந்த பலன் வரல, அது சதவீதமான பலன் வரும். அது சொல்றது. அதே மாதிரி தேகம் பண்றானே அவனுக்கு இந்த அவன் பண்ண பாபத்தினுடைய அளவு எவ்வளவோ அவ்வளவு. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க. இப்ப வந்து பெருமாள் நீங்க நிருசிம்மன் நிருசிம் ஜெயந்தி உங்களா தெரிஞ்ச ஸ்லோகம் சதாபடல வீஷனைய சர்வதாட்ட ஆசோப்பட்டை ஸ்புரத் கிருபை ஸ்புரத் திருக்கட்டி கேட்டு கொடுத்திருக்கிறது கிருபாக்கப்பட கேதரின் தனுஷ நிம்ப தத்தஸ்தனா சர்வஜ சதுசாரிதாச்சு சேமிச்சது. என்ன நான் நினைக்க வேண்டாமா ஆதாரம் பண்ணிட்டு அப்பூர்வம் சொல்லிட்டு வந்துட்டேன். இது அபூர்வமான விஷயம். இங்க பெருமாள் இரண்டு கசுபுவ வதம் பண்ணிட்டு இருக்கார். வதம் பண்ணிட்டு இருக்கச்ச அது எப்படி இருக்கு? சதாபட்டது பீஷணம் சர்வதாட்ட அஷ்டஹாசமானது அட்டகாசமா இருக்குது பண்றது பெருமாள் எங்கள் சத்தம். அதுவும் அந்த குழந்தை குழந்தை வரதெல்லாம் எப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. சுரத்கிருதி பரிசு கோபம் குரோதம் அப்படியே ஆடுறது. என் பக்த நீ படுத்தினேன் மக்களாதாழ்வான எவ்வளவு படுத்த எவ்வளவு அநியாயம் பண்ணினேன் உன்னை விட்டேன்னாப்பார் பிரகட்டு கேபி வக்திரைக்கிறதுக்கண்களோ அந்த புரவங்களோ எல்லாம் என்னாச்சு அப்படியே விகாரமா படுத்தான் அக்கிரமா பொடுத்து கோபத்தோட மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பயங்கரமா போயிடுச்சு. அதுவும் நரசிம்மம் எப்பேற்பட்ட சிம்மம் அது. அது தேவதைகள்லாம் பயப்படுறா தெரிஞ்ச சொல்லணும் தான். என்ன பயப்படுறா? ஐயோ கிரண்யகசிபு அவன் பண்ணின தப்புக்கு பெருமாள் இது பண்ணிட்டு இருக்க பெருமாள் வந்து அதுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல அதே பிரஹ்லாதாரமான பெருமாள் பார்த்துட்டு இருந்தேன் குழந்தை எரிஞ்சு போயிடுமே சின்ன குழந்தை
பக்தசிய தானவ சிசோகங்கிறார் பதினாறு ஜாஸ்திர அந்த மாதிரி ஆடு நீங்க பாருங்க அவன் பண்ண பாவத்துக்கு தான் பலன் கொடுத்துட்டு இருக்கார் பெருமாள் வதம் பண்ணிட்டு இருக்கார் கிழிக்கிறார் பிடிச்சி அப்படி இருக்கச்ச இந்த குழந்தைக்கு அது வந்துருமோ அப்படின்னு பயம் அந்த பால குரோதம் கோபம் அதெல்லாம் அப்போ தயாதேவி அப்படியே அவ அழக்கா பண்றாளாம் பெருமாள் இரண்டு கிசு பார்க்கச்சே இல்லாம் தயாதேவி அங்க இல்லையே அங்க இல்ல ஆனா குழந்தை பிரஷ்லாதாரமான பார்க்கச்ச பிரஷ்லாதாரமான பார்க்கச்ச என்ன பண்றா வந்து தயாதேவி கண்ணை வந்து உட்கார்ந்துடுறா சரோஜ சதிருஷா திருஷா எது விஷச்சு தேர்ந்தது கண் அப்படியே மறந்து வளர்ந்து குழந்தைய பார்க்கணும் நீங்க அகவல் படத்துல நிசைமனம் போய் சேவிங்கோ எந்த இடத்துல போய் நிசைமனாலும் சேவிங்கோ சேவிச்சா அந்த இடத்துல பிரஷ்லாதாரம் கொள்றாதாரெல்லாம் இருக்காது அந்த சிங்கம் சிரிக்கிறதே அழகா இருக்கும் சிங்கம் சிரிக்கிறதாம் அந்த கண்ணுல தயாதேவி தாண்டவம் ஆடுவா நாட்டியம் ஆடுவா வளர்ந்து இருக்கும் இப்ப பாருங்க திருமால் என்ன பண்ண அவனுடைய பலன் இரண்டு கிசவு பண்ண கர்மாவுடைய பலன் அதுக்கு கிழிக்கிறார் பக்ஷஸ்வரத்தை கிழிக்கிறார் அவர் பக்ஷஸ்வரத்தை அப்படி கிழிக்கிறார் பெருமாஸ்தி யதீஸ்வரோ வதஹரி சர்வத்திர வேதர் செய்ய அப்படின்னுட்டு ஹே பிரஷ்லாதா எங்க இருக்கான் ஹரி அப்படின்னு காமி அப்படிங்கிறார் ஸ்தம்பே தெய்வம் இது பிரபந்தம் சுரம் தத்ராபி ராசி தரிஹி பக்ஷஸ்தஸ்ய விதாரயன் நிஜ நகைஹி வாத்சல்யம் ஆபாதயன் ஆர்த்தத்ரான பராயணஸ்ய பகவான் நாராயணோ தேவதி ரெண்டு பேருக்கிட்டையும் வாத்சல்யம் காமிக்கிறார் ஆனால் அவனை அடிச்சு காமிச்ச பெருமாள் அடிச்சு காமிச்சார் இவனும் பிரஷ்லாதாரவனையும் அனுகிரகிச்சு காமிச்சார் தயனா தய அப்படி கொட்டு திருமாள் என்ன இவன் பண்ண பக்திக்கு இவன் பண்ண பக்திக்கு இவன் பண்ண பக்திக்கு கலன் சரோஜ சதுசா திருஷா சமதிதாக கிடைச்சது இவெல்லாம் பயந்ததே நடக்கலையே இரண்டு கொடுக்க வேண்டிய பலனை பிரஷ்லாதாரவன் சொன்ன பெருமாள் பிரஷ்லாதாழ்வாக கொடுக்க வேண்டியத அனுகிரகத்தை தயா அனுகிரகத்தை இரண்டு கொடுக்கல அந்த மாதிரிதான் என் பெருமான் இருக்க யாருக்குமே ஏன்னா பல விதமான தட்சணவன் பக்ஷபாத அனவிஞ்ஞனவன் அப்படி பல விதமான தட்சணாகவும் பக்ஷபாத அனவிஞ்ஞனாக இருக்கக்கூடிய நரசிம்மன் ஆச்சரியமா இங்க பண்றாங்க கர்மா அதனால பாருங்க யாரு பலனும் யாருக்கும் வராது யாரு பலனும் யாருக்கு அவாவா பலனும் அவாவா அனுபவிச்சு அவன் சாதுக்கள் எல்லாம் துவேஷித்தான் சாதுக்கள் எல்லாம் துவேஷித்தான் இரண்டு குழந்தை தன்னுடைய சொந்த பிள்ளையே துவேஷிக்கிறான் அப்படிலாம் இருந்ததுனால அந்த துவேஷத்துக்கு பலன் என்ன அப்படின்னு இவெல்லாம் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கலாம் எத்தனை ஜென்மாக்கள் அந்த பாபம் மற்ற இவருடைய பலன் எவ்வளவு இருக்குமோ அந்த பலன் அவனுக்கு கொடுத்து கிழிச்சு போட்டுட்டான் பகவான் அதே அவன் ஏதோ புண்ணியம் நிறைய பண்றான் அவன் அத்தியனம் பண்ணவன் சாஸ்திரம் என்ன வச்சுக்கோ வசந்தவன் அதெல்லாம் வந்து தப்பே பண்ணல அப்படிப்பட்டவன் அதெல்லாம் ஏதோ புண்ணியம் இருக்குமோ இல்லையோ அந்த புண்ணியங்கள் எல்லாம் அதோட பலன் அது எவ்வளவு இருக்குமோ அந்த பலன் அது எவ்வளவு வந்துட்டு எவ்வளவு அழகு பலன் இதெல்லாம் நம்ம யாரை துவேஷிக்கிறோமோ அதன பலன் அதனால இந்த மாதிரி பிரஷ்லாதாரவனுக்கு அப்படி அனுகிரகிச்ச இதேதான் இங்க விஷயம் மொத்தம் உபாசனத்தை பண்ணினான்னாக்கா உபாச பகவான அப்படி உபாசிக்கிறாள் பெருமாள் கொண்டாடுற இந்த மாதிரி பக்தர் கிடைக்கிறதுக்கு தானே அவர் சொல்ற வாசுதேவ சரணமதி சமஹாத்மா சுதுர்லபகா பெருமாள் சொல்றார் நான் மகாத்மா இல்லை அவன் தான் மகாத்மா வாசுதேவனே கத்தின்னு இருக்காளேவா அப்படிப்பட்டவாதான் வசந்த மகாத்மா அந்த மாதிரி ஆத்மா எனக்கு கிடைக்கிறானே ஒரு பக்தனா சுதர்லவன் அதனால அவன் அனுகிரகத்துக்கு பெருமாள் சித்தமா இருக்கான் அப்படின்னு தான் சொல்றாரு அதனால யாருடைய கர்மாவும் யாருக்கும் போகல ஆகவே
பரமவிதி கதனை இதுதான் பிரம்மவித்தனுடைய பிரம்மவித்தையால் துவேஷிக்கிறாளோ அவளுக்கு அந்த அந்த மாதிரியான பலன் கிடைக்கும். பாபப்படல் அது எவ்வளவோ அவ்வளவு. அது மாதிரி அவ வந்து யாரு பிரீதியை கவனிக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி பலன் அவளுக்கு கிடைக்கும். அதனால இது கதனை பரமவிதி கதனை இப்படிப்பட்ட பலன் அப்படின்னு சொல்றதில்ல கதனை சொல்றதுல வாக்கிய தாத்பரிய சித்து இந்த வாக்கியங்கள் கௌஷேயி வருடம் சொல்றது அது மாதிரி சாக்கியா எனக்கு அதை சொல்றா இந்த மாதிரி எத்தனையோ வருடத்துக்கள் இதை மாதிரி சொல்றது எப்படி சொன்னோம்னாக்கா இது அத்தனை என்ன பண்றது அப்படின்னா எம்பெருமானுடைய பலப்பதத்துவத்தை அவன் யாருக்குமே மாத்தி மாத்தி பலன்கள் எல்லாம் இது பண்ணவே மாட்டான். பார்த்து பார்த்து அனுகிரகிப்பான் பலன். அதனால எந்த விரோதமும் கிடையாது. ஆகவே ஒரு ஆணம் தியாகம் புண்ணிய பாப ரூப கர்மாவை தியாகம் பண்றான். அந்த தியாகம் பண்ணப்பட்ட கர்மாக்கள் ஒரு புண்ணிய அந்த புண்ணியம் பண்ண சிநேகிதன் இருக்கானே அவனுக்கு புண்ணிய பலன் போறது, அதே தேசத்தை காமிச்சவனுக்கு பாவ பலன் போறது. இதை எல்லாத்தையும் சிந்தனை பண்ணணும். எல்லா சித்தைகளையும் அப்படியே சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணினாதான் பலன் கிடைக்கும். இதுல யார் என்ன பண்ணாலும் அது அதுக்கு பலன் அவாவாதான் அனுபவிக்கணும். அதனால அவன் பண்ண தேடத்தோட பலன் அந்த பக்தன் இருக்கான பிரத்யோக உணர்ச்சான் அவன் எவ்வளவு பாவம் பண்ணானோ அந்த பாவத்தினுடைய படத்துக்கு சமமாக உனக்கு கிடைக்கும். புண்ணியத்தின படத்துக்கு புண்ணியத்தினுடைய பலன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு சமமான பலன் சிநேகிதனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்ற. கர்த்தரா தேனைவ போக்யம் சுபமிதரதபி தாபிதம் கர்ம காண்டே தஸ்மாத் பிரம்மஜ்ஞ கர்ம விரதி சுகுதிவா நாப்பதே தித்யயுக்தம் வித்யா மாஹாத்மியத் விகலதி விதுஷா. விகலதி வளர சொல்லப்படுது போறதுன்னு அர்த்தம். விகலதி விதுஷா கர்ம தசாத்திய துல்யம் வித்வத் பிரத்யேஷ பக்தியோ பலமதி கதனே வாக்கிய தாத்பரிய சித்தே. ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் பார்த்துள்ளாம். ஆணவ தூபாயன சத்து தேசத்வாத்யுபகாணவத்தம் ஆணவ தூபாயன சத்து தேசத்வாணி. அதாவது ரெண்டு இருக்கு இங்க, ஹானம் உபாசனம் உபாயனம். புண்ணியபாப ரூப கர்மாக்களை விடுறதுன்றது ஹானம். அது அது மாதிரி உபாயனம் ரெண்டும். அது ஆணத்தை சொன்னதுனாலேயே உனக்கு சொன்னா இன்னொருத்த எடுத்துக்கணும். ஏன்னா ஆணத்தை சொன்னாத்தான், அதாவது விடுறத சொன்னாத்தான், நேத்திய சொன்ன முடியோ ஆணத்தை சொன்னாத்தான், விடுறத சொன்னாத்தான் அது சேரன்னு சொல்ல முடியும். சேரன்னு சொல்ல முடியும் யார்கிட்ட புண்ணியபாபங்கள் யாரிட்ட போறது. நான் புண்ணியபாபங்களை விட்டா தானே இன்னொருத்தனுக்கு போகும். அதனால ஆணியை சொன்னாலே போரும். ஆணியை சொன்னாலே அது அது அந்த தூன்றது புறபட்சத்தை தள்ளிடும். புறபட்சம் சொன்னா விகல்பம் தான். அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஆணி சொன்னதுனால ரெண்டுமே சொல்லப்பட்டது. ரெண்டுமே ஒரு இடத்துல ஆணி சொல்லப்பட்டது, இன்னொருத்தர உபாயனம் சொல்லப்பட்டது. அதனால அங்கங்க எது எது படிக்கப்பட்டிருக்கோ அதுதான் சிந்தனை பண்ணணும்னு சொன்னான். அது தவறு. ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா உபாயன சப்த சேஷத்தான். உபாயன வாக்கியம் பாருங்கோ அது ஹானி வாக்கியம் இருக்கே விடுறது. விடுறது எங்க சொல்லப்பட்டது? தசுதே தூணுசே தூத்வாசிரியம் கதாத்மா. இந்த மாதிரி வாக்கியம் கொஞ்சம் அந்த வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கு. இந்த எங்கெங்க போறது, அது இந்த புண்ணியம் எங்க போச்சு பாவம் எங்க போச்சுன்னு சொல்றது அந்த அங்க சொல்லப்பட்ட வாக்கியம் எந்த இடத்துல போறது. இவன் பாப்பு புண்ணிய பாபத்தை விடலான்னு சொன்னோம் இல்லையோ அந்த வாக்கியத்துக்கு எங்கெங்க போறதுன்னு சொல்ற வாக்கியமானது சேஷமா இருக்கு, அங்கமா இருக்குன்னு அர்த்தம். அங்காங்கி பாவம் இருக்கு. அப்படி அங்காங்கி பாவம் இருக்கிறதுனால ஒன்னு சொன்னாலே ரெண்டும் சொல்லப்பட்டுதான் அர்த்தம். ஏன்னா வாக்கிய தேர்மா இருக்கு. வாக்கிய தேர்மா போயிட்டு இருந்தாலே
ஹானி வாக்கியத்துக்கு இது சேஷமாக இருக்கு உபாயன வாக்கியம். அதனால அங்காங்கி பாவம், அங்காங்கி பாவம் இருக்கச்ச அங்கம் இல்லாம அங்கி இருக்காது, அங்கே இல்லாம அங்கம் இருக்காது. அங்க நீங்க வந்து ராமன் சன்னதி போய் பாருங்க, எந்த ஊர்ல ராமன் சேவிச்சாலும் சரி அனுமான் இல்லாம ராமன் இருக்கவே மாட்டேன், அனுமான் இல்லாம ராமன் இருக்கவே மாட்டேன், கருடன் இல்லாம பெருமாள் இருக்க மாட்டேன், அத மாதிரி சேஷம் இல்லாம இருக்க மாட்டேன், மாதிரி சேஷம் அது இல்லாம இருக்க மாட்டேன். எங்க போனாலும் போய் பாருங்க, எந்த கோயில்ல போனாலும் திருவடி சிறிதரபடி பெரியதரபடி இறை பெருமாள் இவா இல்லாம இருக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா சர்வோத்தனும் சேஷத்தை சேஷத்துவத்தை நிரூபிக்கிறவா மூணு பேர் தான், பெருமாளுக்கு சேஷத்துவத்தை நிரூபிக்கிறவா, பெருமாளுக்கு நாங்கெல்லாம் சேஷமா இருக்குமோ அப்படின்னு சொல்றவா அவஸ்தான். இதுதான் அங்காண்டி பாவம், சேட சேடி பாவம், அதை நாங்க இருக்க மாட்டாங்க. அதனால உபாயனத்து எடுத்து ஹானோ ஹானி ஆன வாக்கியமோ உபாயன வாக்கியமோ எது சொல்லப்பட்டிருந்தா ரெண்டும் சொன்னதா தான் எடுத்துக்கிறாங்க. அதனால ரெண்டுத்தையும் அனுசந்திக்கணும் அப்படின்னாரு வாக்கியத்தை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த முத்தன் இருக்கான் பாருங்க ஞானி, அவனுக்கு முதல் பலன் என்ன, உபாசனம் பண்ண பலன் என்னன்னா இந்த புண்ணிய பாபங்களை விடுறதுக்கு பாருங்க, அதுதான் பலன், அதுதான் பிரதான பலன். அதை விட்டாதான் இன்னொரு சொல்ல போகும். அதனால இந்த மாதிரி சொல்லட்டும். அதுக்கப்புறம் இது எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு ஒரு உபநிடத்துல, இன்னொரு உபநிடத்துல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி அங்காங்கி பாவம் வரும் அப்படின்னாக்கா அதுக்கும் சமாதானம் இருக்கு. என குஷா சந்த ஸ்துதி உபகாணவத், குஷம் அப்படின்னா குச்சி, அது அன்னைக்கே சொல்லிட்டோம் அவன் வெளிக்கிறவன், அதாவது குஷம்னாக்க குச்சி, என்ன குச்சி எதுக்குதுனாக்க சோத்திரம் பண்ணணும் சமகாரம்லாம் பண்ணுவா அல்லது ரிக்குலாம் சொல்லுவா, அதை சொல்லச்ச எண்ணி எண்ணி வைக்கணும் எண்றத்துக்கு, என்ன மறந்து கொடுக்க முடியும், நான் பத்து சொல்லணும் எட்டு சொல்லணும் போறதும் தெரியாது, ஒரு வாட்டு ஸ்தோத்திரம் பண்ணா உடனே ஒரு ரிக்கு சொன்னோம்னாக்கா ஒரு குச்சி எடுத்து வச்சிடணும், ரெண்டாவது சொன்னா ரெண்டாவது குச்சி, அது குஷாக வானஸ்பத்தியாக அப்படின்னு சொல்லிடுது. அந்த குச்சி எல்லாம் வானஸ்பதி மரத்தால் ஆனது, என்ன மரம்னு சொல்லல, ஆனால் வேற ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு அவுதம்பரிய குஷாக அத்தி மரத்தான குச்சிகள் அப்படின்னு சொல்லிடுத்து குஷா. அப்புறம் ஸ்துதி குஷா சந்தஸ், குஷா சந்தஸ் சந்தஸ் அப்படின்னா என்னோட மீட்டம் அந்த இது ஸ்ருதிகள்லாம் இருக்கக்கூடிய விரத்தம் அனுஷ்டு சந்தஸ், அப்புறம் திருஷ்டு சந்தஸ், காயத்ரி சந்தஸ் இவ்வளவு சொல்றோம் அந்த மாதிரி சந்தஸ், அந்த சந்தஸ்ல தேவாசுரானாம் சந்தோபிஹி தேவதைகள் அசுரர் அவனுடைய சந்தஸை கொண்டு சொல்லணும், அவனா யாரோட சந்தஸ் முதல்ல சொன்னான் அது சொல்லல, அதுக்கு நூறு இடத்துல தேவா தேவச் சந்தாகும் பூர்வம் தேவதையோட சந்தோஷமா முதல்ல சொல்லணும் அப்படின்னு இங்கேயும் சொல்லிருக்காது, எங்கேயும் சொல்லிருக்காது, இங்க இது ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்றக்கு, இங்கேயும் அந்த எங்கேயோ சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்துக்கு எங்கேயோ சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் சேஷமாகிறது, இதை மீமாம்ச காலையில் சொல்றக்கா அவன் சொல்றது ஒண்ணு பிரமாணம் அது ஒண்ணு. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இருக்கு, கிழங்கினோடதினா ஸ்தோத்திரம் பார்க்கறவத்தி சொர்ணத்தை கொடுத்து ஷோடசின்னு ஒரு கிரகம் பாத்திரம், பாத்திரம் ஷோடசின்னு பாத்திரம் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கு, மைத்ராவணம் அப்படின்னா பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தை தொடங்கி வைக்கணுமா உபாக்கிரவத்தி, அப்போ எப்ப அது எந்த காலத்துலையும் சொல்லல, அதுக்கு பதில் சமயா விஷதே சூரியே ஷோடதினா ஸ்தோத்திரம் பார்க்கிறோதி, அதாவது ஈஷத் ஈஷத்து அஸ்தமிதம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கு சூரியன் கொஞ்சம் அறிஞ்சிருக்கும் அந்த சமயத்தை இதை சொல்லணும், இந்த ஷோடதிக்கு நடத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆரம்பிக்கணும், சூரியன் கொஞ்சம் அஸ்தமிக்கச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு இடம் அது ஒரு இடம்
அதே மாதிரிதான் ரிச்சுஜா உபகாயந்தி உபகானம் ரிச்சுக்குகள்லாம் தானம் பண்றா அப்படின்னு இருக்கு. அப்படின்னு எல்லா ரிச்சுக்கும் சொல்றாள் அப்படின்னு கிடையாது. அங்க நாத்தர்யோ அப்படின்னு இருக்கு. நாத்தர்ய உபகாயே அத்வரியமானவன் சொல்லக்கூடாது தானம் பண்ணக்கூடாது. அத்வரியமானவன் தானம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அத்வரிய காட்டில் மீதி இருக்கிற சுக்குகள்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொன்ன வாக்கியம் வேற இடம், இங்க சொன்ன வாக்கியம் வேற இடம். இப்படி வேற வேற இடத்துல இருந்தா கூட ஒண்ணுக்கு ஒண்ணு தேட தெளிவாகும். சரி, உடனே எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிடுச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றது அது. அது ரெண்டுத்துக்கும் அங்காங்கி பாவம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே அங்க நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? விகல்பம் பண்ணிக்கோங்களேன், அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதையும் இதுவோ அதுவோ விகல்பம் பண்ணிடுப்போங்களேன். அதனால உங்களுக்கு என்ன பேசிட்டு வந்துருச்சு தோட்டம் வந்துருச்சு அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் பொருமீமாம்சகர் சொல்றா, அப்பித்தோ வாக்கியசேஷஸ்ய அந்யாயத்வாத்தி கல்பஸ்ய விதீனாம் ஏகதேசஸ்ய பூர்வீமாம்சையவே அது சொல்றாப்பா. விகல்பன்றது சொன்னாக்கா என்ன தெரியுமில்லையோ, ஒன்னுத்த ஒத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னுத்த ஒத்துக்கூடாதுன்னு ஆயிடும். வந்து பெருமாளுக்கு பிரசாதம்லாம் பண்றோம், நிறைய பிரசாதம் பண்றோம், பெருமாளையும் சமர்ப்பிக்கணும், நம்ம சாப்பிட உட்காரோம். சாப்பிட உட்காரத்த இப்ப வந்து ரெண்டு பக்ஷம் பண்ணிருக்கா, நாலு பக்ஷம் பண்ணிருக்கா. இன்னைக்கு நம்ம ஆத்திர பலாசுல பலாப்பழம் வாங்கினு வந்தேன், ₹90 சொன்னோம், ஒரு பழத்தை வாங்கி அதை திருப்தி பெருமாளுக்கு சமைச்சோம், வாழைப்பழத்தையும் சமைச்சோம். இப்போ பலாப்பழத்தை சாப்பிட்றதா வாழைப்பழம் சாப்பிட்றோம். நான் ரெண்டுத்து சமைச்சிருக்கேன், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுப்போம். உடனே ஒன்றுத்து சாப்பிட்டேன்னாக்கா இன்னொன்னத்தை சேர்த்துக்கிறேன்னு ஆயிடுறது அழியும். அப்போ பெருமாளுக்கு ரெண்டு பழத்தை சாதம் சமைச்சிருக்கோம், ரெண்டு பிரசாதம் சமைப்பிக்கிச்ச ஒன்னுத்த எடுத்துட்டோம், இன்னொன்னு விட்டுட்டோம்னாக்கா ரெண்டு பிரசாதமும் விடப்பட்டதாக ஆகிடுது. ஒன்னுத்து தான் எடுத்துக்கணும், ஒன்னுத்த விட்டுல விட்டுட்டோம், விகல்பம் பண்ணிடணும்னாக்கா இதை இதை எடுத்துட்டோம், ஒன்னுத்த எடுத்துட்டோம், இன்னொன்னுத்த விட்டுட்டோம். அப்போ எதை விட்டுட்டோமோ எடுத்துக்கலையோ அது அப்பிரமாணம். அதுக்கப்புறம் அது வேண்டாம் ஒன்னு சாப்பிட்டேன்னு சொன்னேன், அது வேண்டாம் இத்தையே நான் பண்ணிக்கிறேன், இன்னொன்று சேர்த்து சாப்பிட்றேன், அது வேணாம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்கோ, முன்னாடி எடுத்துக்கிறேன்னு சொன்னோம் இல்லையோ அதை விட்டுட்டேன், அது அப்பிரமாணம், அது வந்து ஒரு தோஷம். ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொன்று விட்டோன்னாக்கா அது ஒரு தோஷம். எப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டே போனோம், போட்டுட்டே போனாக்கா பாப்பம் அது வந்து பெரிய தோஷம். விகல் போன்றோம் எட்டு தோஷம்ன்றா அஷ்ட தோஷம் கேள்வி இருக்கான். விகல்பத்தை விட்டுட்டோம், ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம், எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்க, ரெண்டு பொண்ணு நான் ஒரு பொண்ணை தூக்கி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை தள்ளிட்டேன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம். ரெண்டுத்தையும் சமமான இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க பிறந்த ரெண்டு குழந்தை கல்யாணம் பண்ணிருக்கேன், ரெண்டு குழந்தைக்கும் பட்டுப்புடவை வாங்குறதோ அல்லது வெள்ளி பாத்திரம் வாங்குறதோ அல்லது இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் கொடுக்குறதோ வெயும் எல்லாம் கொடுப்பேன், அவளுக்கு 1000 இவளுக்கு 1000, எதையுமே ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தர் குறவுன்றதே வச்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி விகல்பம் பண்ணக்கூடாது, பணத்துல விகல்பமே வரக்கூடாது. ஒருத்தரை தூக்கிறது ஒருத்தரை விட்டுறதுன்றது ரொம்ப தப்பு. எல்லா விஷயத்திலும் அப்படிதான், சாஸ்திரிய விஷயத்திலும் அப்படித்தான். அதனால இவன் சொல்றாரு ஒன்று தெரிஞ்சுன்னு ஒண்ணுதான் பிரமாணம் ஆகும், இன்னொன்னு அப்பிரமாணம் ஆயிடும், அதை ரெண்டுத்தையும் சேர்த்திக்கோங்க. ஆனா அந்த விகல்பத்தை விட்டுட்டு அப்படி வாக்கிய சேஷம், வாக்கிய சேஷம் வச்சுக்கோங்க, அந்த வாக்கியத்துக்கு இந்த வாக்கியம் சேஷம், அப்ப அங்காங்கி பாவம் வந்துடும். அதனால அந்நியாயத்துவா விகல்பசிய, விகல்பமும் அந்நியாயம் ஆயிடும், தவறானது. விதியினாம் ஏகதேசியா, விதிகளுக்கு ஒரு பாகம் ஆயிடும், விதி வாக்கியத்துக்கு இது ஒரு பாகமா இருக்கு. அதனால இப்போ ஒண்ணு இவன் அந்த பாருங்க, அத்வரியு உத்காயே
அத்வரிவானவன் தானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அது விகல்பம் வந்துடும். இவாளோ அவாளோ பண்ணலாமா அப்படின்னு பிரதேசம் சொன்னாக்கா அவர் பண்ணக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அவர் பண்ணலாம்னு வந்தது அவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு விகல்பம் வந்துடும். அது பெரிய தோஷம். அதனால இதை பரியுதாசன் சொல்றார். பரியுதாசன் என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா அது எதிர்மறையில வருது, நெகட்டிவ் வாய்ஸ் அப்படின்றாலே அது. என்னைக்கும் பாசிட்டிவ் அப்ரோச்சே இருக்கணும், பாசிட்டிவ் அப்ரோச். அந்த பாசிட்டிவ் அப்ரோச் சொன்னாதான் அவரும் கிரிக்கெட் விளையாடுறவர்களுக்கு தெரியும். இந்த வைதிகாலத்துல ரொம்ப பிடிச்ச அம்சம் ரெண்டு விஷயம், ஒண்ணு கிரிக்கெட்டு சாஸ்திரத்துக்காலும் கிரிக்கெட்டையும் இந்த இதே இருக்கு பாருங்களோ அரசியல், இந்த ரெண்டுத்தையும் வைதிகாலம் போனா அப்பா பேசுவா இல்லைன்னா அது கிரிக்கெட் விளையாடுச்ச ஆஸ்திரேலியில போல் பண்ணணும் பால் வந்தோம்னு சொல்லுவோம், ஆஸ்திரேலியா அதை பேட் பண்ணும் லெக் சைட்னாக்க அதை ஆன் ஆன் சொல்லுவாளே ஆன் சைடு ஆஃப் சைடு ஆஃப் சைடில் வந்தால் வலது பக்கம் ஆடுறானே இவனுக்கு இது பக்கம் அந்த பக்கம் போலிங் பண்ணாக்க பால் வந்ததுன்னா அந்த பக்கமே அடிச்சு காமிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா ஆன் சைடில் வந்ததுன்னா அந்த பக்கம் அடிச்சு காமிக்கும். அதுதான் ஒரு பேட்ஸ்மனுக்கு அழகான பேட்டிங், அந்த கவாஸ்கரத்தை அழகாக வந்துடும். அது மாதிரி அதனால எது சொல்லுவேன் இதை வந்து நேர்மறையாக போகிறது நேர்மறையாகவே போகணும், எதிர்மறையாக போகிறது எதிர்மறையாகவே போகணும். இப்போ நீங்கள் வந்து நான் அத்வரியு புத்காயே அத்வரியமானவன் தானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா அது பிரதிவேதம், பிரதிவேதிக்கிறது தடை தெரியறது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அந்த மாதிரி சொன்னால் தோஷம் வரும், விகல்பங்கள்லாம் வரும். அவன் சொல்ல அவன் இவா சொன்னவன் கேள்வி கேட்டுட்டு அவன் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் பண்ணு, அதை காட்டிலும் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க எப்படி. அதுதான் பரிதாசன் பேர். அத்வரிய காட்டில் மீது இருக்காளே அவன் பண்ணணும், அவன் தான் காணம் பண்ணணும், இதுதான் பரிதாசன். பிரதிவேதத்தை எடுத்துக்காம அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, இவன் பண்ணிட்டான் இவன் பண்ணட்டுமே மீது இருக்கிறவா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் பரிதாசன். அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால் இது விமானத்துக்காக சொன்னது. அதனால என்ன எடுத்து இப்போ ஒரு இடத்துல சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல ஹானம் சொல்லப்பட்டது, இன்னொரு இடத்துல உபாயனம் சொல்லப்பட்டது, ஒன்று சொல்லல அதனால விகல்பம் தான் இதுவோ அதுவோ அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கோங்க, பிரதிவேதமே பண்ணாதீங்க, ஒன்றத்தை தள்ளாதீங்க, நிரசனம் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கோங்க. சுவையில் சொல்லப்பட்டது அத்தனையுமே பிரமாணமாகவே எடுத்துக்கணும். அதனால இந்த பத்தியில போங்கோ அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சொல்றேன். உபாயன சப்த சேஷத்வா குஷாச்சந்த சித்துபகானவத்ததுப்தம் அப்படின்ட்டு இந்த அதிகரணம் ரொம்ப கடினமான அதிகரணம். ஏன்னா அந்த காலத்துல திருவள்ளுவர் சில விஷயம் விஞ்ஞாபிச்சிருக்கேன், ரொம்ப கடினமானது. அத என்ன புனரபாஷகாரர் நிறையவே அக்கியானம் பண்ணிருக்காரு, அதுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அது அடியனால முடிஞ்ச பர்யந்தம் இதை வந்து தமிழில் இறங்கி வந்து சொல்றதா அடியான வச்சிருந்துருக்கேன். தோஷம் வந்தா க்ஷமிச்சிருங்க. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹா.